ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இனிமே பென்டோ எபிசோட் செவன் தான் இந்த எபிசோட் வேற லெவல்ல இருக்க போது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கீழேயும் லைக் போட்டுருங்க சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம் எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே ஷாக்காவும் ஒரு டிக்கெட் எடுத்துட்டு வந்து காட்டுறான் இதை வந்து யாத்திரமா குத்தா அந்த ரேல்ஃபு ஸ்டோர்ல இருக்கிற அந்த லேடி அவங்க தான் எனக்கு கொடுத்தாங்க அந்த டிக்கெட்டை பார்க்கும் போது தான் தெரியுது இது ஒரு இண்டோர் போலாம் இது அவனுக்கு தெரிஞ்சவனே அவ்வளவு சந்தோஷமாகறான் ஏன்னா எல்லா பொண்ணுங்களும் அங்க ஒரு மாதிரி ஸ்விம்மிங் ஷூட்ல வருவாங்களே இதுக்கும் மேல நம்ம ஐஸ் வச்சு யாசோஹி அவ வேற அங்க வருவா அப்பனா ஆனா உண்மையிலே லக்கி நம்ம என்ன போலாமா அங்க யாசோ ஐயோ சொல்றான் நம்ம வந்து கண்டிப்பா போகலாம் இதுக்கப்புறம் அவங்க ட்ரெயின்ல போய் நிற்கும் போதே சாட்டவும் சொல்றான் இது வந்து ரொம்ப தூரமா இருக்குப்பா நான் எவ்வளவு தூரம் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஆனா அதுக்குன்னு தூரமா இருக்குன்னு இதை சீப்னு சொல்ல முடியாதுல இங்க சீப்னா அது நீ தான் இதே மாதிரி அங்க கேம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க அந்த லேடியும் சொல்றாங்க என்ன மன்னிச்சிருங்க எனக்கு இதுக்கான டிக்கெட் ஒன்றி தான் கிடைச்சது ஆனா நீங்க கவலைப்பட தேவை அங்க ரொம்ப ஜாலியா இருக்கும் உங்களுக்கு தேவையான ஃபன் எல்லாத்தையுமே உங்களால அனுபவிக்க முடியும் பண்ணா அப்போனா அது இது அப்படின்னு அவன் எல்லாரையுமே ஒரு விதமா பாக்குறான் ஆனா எனக்கு யார் யாருமே தேவையில்ல எனக்கு தேவைன்னா யாசை ஒண்டி தான் அவளை நான் ஸ்விம் சூட்ல பாக்க போறேன் அந்த விஷயத்துக்கு எந்த விதமான பிரைஸும் தேவையில்லை இப்படி வேன் அதை பத்தி யோசனை பண்ணா அங்க எல்லாரோட கேமும் முடிஞ்சு போயிட்டு அவடா நான் திரும்பவும் தோத்து போயிட்டேன் என் கிட்ட இன்னமும் இந்த ஜோக்கர் இருக்கு நான் யூஸே பண்ணலப்பா அங்க சாட்டும் இப்பதான் இந்த கேமைய பாக்குறேன் அவங்க கிட்ட நிறைய கார்டு இருக்கு அட நான் வந்து ஒன்னுத்தையும் யூஸ் பண்ணல ஆமா பின்ன நாங்க எல்லாம் விளாடும் போதே நீ சும்மா தான் இந்த நீ விளாடாம ஏதோ ஒரு விஷயத்த யோசனை இந்த அப்படி நீ தோத்தம் போயிட்டேன் அட நீ போக்கஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல இதுக்கப்புறம் அவங்க ஃபைனலி அங்க வந்துடுறாங்க இன்னும் அங்க எல்லா பேக்கையும் அவனே தூக்குற மாதிரி இருக்கு ஆமா யாரு பேக் இது இது என்ன இப்படி மூட்டை மாதிரி அவ்வளவு வெயிட்டா இருக்கு அதுவா என்னோட லேப்டாப் என்னோட டிக்ஷனரி நிறைய விஷயத்த நான் கொண்டு வந்திருக்கேன் அதுக்குன்னு நீ எல்லா விஷயத்தையும் கொண்டு வரணும்னு எந்த விதமான அவசியமும் இல்ல எதுக்கு நீ கொண்டு வந்த அதுவா டிடெக்டிவ் சாட்டோ அவனை பத்தி நான் எழுதலான்னு இருந்த அவன் இந்த ஸ்விமிங் பூல்ல கொஞ்சம் வேடான விஷயத்தையும் பண்ணுவான்ல அதுவும் எல்லாருமே ஒரு ஒரு விதமா இருக்கும்போது அவன் என்னென்ன பண்ணுவான் அதை பத்திலாம் நான் எழுத போறேன் சைட்ல அவளும் எல்லாருக்கும் டிக்கெட் கொடுக்க ஆரம்பிக்கிறாளா ஆனா அப்புறம் தான் அவன் நோட்டீஸ் பண்றான் இந்த மாதிரி மூணே மூணு தான் இருக்கு அட ஒன்னு எங்க போச்சு நம்ம வந்து எங்கேயாவது போட்டுட்டோம் நினைக்கிறேன் அப்பன்னா நம்ம கிட்ட வேற வழி இல்ல இங்க இருக்கிற யாராச்சும் ஒருத்தங்க பே பண்ணி உள்ள வர மாதிரி இருக்கும் இப்படி சொல்லிட்டு அவங்க எல்லாருமே உள்ள பூந்துறாங்களா அங்க கடைசியில சாட்டோ தான் பே பண்ற மாதிரி இருக்கு அடச்சை ட்ரெயினுக்கும் ஃபீஸ் போச்சு இங்கேயும் போச்சு இப்ப கடைசியா கம்மியா தான் என் மிச்சமாவே இருக்கு அட போவடு நீ வந்து என்ன பண்ற நீ வந்து எதுக்கு என்ன போவடுன்னு கூப்பிடுற அது ஒன்னும் என்னோட பேர் இல்ல ஆனா அதுக்குள்ளேயே அந்த டிஸ்கவுண்ட் கார்டஸ் பாக்க அவன் அப்படி நிக்கிறான் ஆமா என்ன ஆச்சு ஹே நீ ஃபைனலி வந்துட்ட போல ஆமா ஆமா இதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே ட்ரெஸ் மாத்த போயிடறாங்களா அங்க நிக்கடை ஒரு மாதிரி

கேக்குறாங்களா அதெல்லாம் அப்படியே ஆளு ஓட்டி கேக்குறான் சீன்ல அவங்க ரெண்டு பேருமே வந்து நிற்கும் அங்க ஷாக் அவன் சொல்றான் உங்களுக்காக நான் ரெண்டு சீட்டை ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கேன் வாங்க வாங்க இங்க வந்து உட்காருங்க ஆனா சாட்டோட ரெண்டு கண்ணுமே அங்க யாசோரி அவ மேலதான் இருக்கு இவளோட எல்லா விஷயமும் அவ்வளவு அழகா இருக்கு அதுக்கும் மேல அந்த காலு அதெல்லாம் சொல்லவே தேவையில்ல ஆமா என்னாச்சு எதுக்கு என்ன அப்படி பாத்துனு இருக்க நான் பண்ற வார்ம் அப் எக்ஸசைஸ் அது வந்து என்ன தப்பா நான் பண்றேனா ஆனா அதுக்குள்ளேயே ரயால் ஸ்டோரோட அந்த லேடியும் வராங்க நான் வந்து காஃபி குடிக்கலான்னு இருக்கேன் அங்க போய் நான் உட்கார போறேன் நீங்க எல்லாருமே ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க இதுக்கப்புறம் அவங்க தண்ணியில ஜ ஜாலியாக விளாட ஆரம்பிக்கிறாங்க விளாடும் ஏதாச்சும் அவன் சின்னதா அப்படி இப்படி பண்ணாலும் அதை வந்து அவன் நாவல் எழுத ஆரம்பிக்கிறா இதே மாதிரி பாலம் வெளியில போதா அதை எடுக்கும் போது அங்க சைட்ல தெரியாதனமா ஏதோ ஒரு பொண்ணு அடிக்கிறான் இந்த பொண்ண ஞாபகம் வச்சுக்கோங்க போக போக இந்த பொண்ணு கூட ஃபைட் நடக்கும் அங்கல இருந்து இவன் வரும்போது ஒரு போஸ்டரையும் பாக்குறான் அந்த போஸ்டரை பார்க்கும் போது ஐஸ்விட்சோட ஞாபகம் தான் வந்து நெக்ஸ்ட்ல அவன் யாசை கிட்டயும் வந்து கேட்கிறான் ஆமா உன்னோட பேரு அது வந்து எப்படி உனக்கு வச்சாங்க அதாவது ஐஸ் வச்சுன்னு உங்களுக்கு சொல்ல பிடிக்கலன்னா வேணாம் சொல்லாதீங்க அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல நான் வந்து சொல்றேன் என்ன விஷயம் வளர்க்க நான் சண்டை போட்டு பென்டோ வாங்கினேன் அந்த டைம்ல டிஸ்கவுண்ட்ல ஒரு ட்ரிங்க் வந்தது அது ஒரு ஆல்கஹால் ட்ரிங்க் தான் ஆனா எனக்கு அதெல்லாம் தெரியாது ஆல்கோஹால் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்க எத்துக்க கூடாது அதோட கலரும் ஷேப்பும் நல்லா இருந்தது தான் நான் வாங்கினேன் அண்ணில இருந்து என்னவோ தெரியல என்னோட பேரையும் அதை வச்சு டிசைட் பண்ணிட்டாங்க ஐஸ் வச்சுன்னு அப்பத்துல இருந்து எனக்கும் இந்த பேர் அப்படியே அமைய ஆரம்பிச்சது நானும் அவளைக்கும் கண்டுக்கல சோ அப்படிதான் எனக்கு பேர் வந்தது ஆனா நீங்க அதுக்கு எதுக்கு இப்படி ஒரு மாதிரி பாத்து நிற்கீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரி ஷாக்கா நீ வந்து சொல்லு உனக்கு எப்படி பியூட்டி பை தலேக் அப்படின்னு ஒரு பேர் வந்தது நீ வந்து அப்படியே ஒரு பொண்ணு கிட்ட இதெல்லாம் கேட்க கூடாதுப்பா ஏன்னா ஒரு பொண்ணுக்கு ஏதாச்சும் ஒரு சீக்ரெட் இருக்கணும்ல அதனால நான் இதெல்லாம் சொல்ல மாட்டேன் அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கணும்னா நானே சொல்றேன் என்ன ஆச்சுன்னா அவளோட பஸ்ட் பெண்டோவ ஒரு லேக்கு கிட்ட சாப்பிட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டா வந்து பார்க்கும் போது காலையில ஆயிடுச்சு அதனாலயே அவளுக்கு பியூட்டி பை த லேக் அப்படின்னு ஒரு பேரும் வந்தது ஏய் நீ வந்து என்ன பண்ற எல்லாத்தையுமே எதுக்கு சொல்ற அட நான் வந்து எதிர்பார்க்கல அதாவது எல்லாருக்குமே ஒரு கூலான பேக் ஸ்டோரி இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் என் பேர் செம்மையா இருந்தது அதான் அங்க நிக்கடையே சொல்றான் ஆனா உந்து மாதிரி வராது சாட்டோ என்னது சாட்டோக்கு பேக் ஸ்டோரி இருக்கா நீ வந்து அதெல்லாம் கண்டுக்காத அவன் லூசு பையன் அவன் வளருவான் அப்படி இப்படின்னு ஆனா அதுக்குள்ளே அங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்து எல்லாருமே தயாரா இருக்கீங்களா பென்டோ பாக்ஸஸ் எல்லாமே ரெடியா இருக்கு அதனால நீங்க எல்லாருமே கவுண்டருக்கு வந்து வாங்கலாம் ஆனா சாட்டோக்கு தான் பாவம் அங்க அவளைக்கும் காசம் இல்ல அதுக்கும் மேல ஆளுக்கு பயங்கரமா பசி எடுக்குது கையிலேயே ஓஷிராயோட வயிறு அப்படியே சவுண்ட் போகுது நான் ஒண்டி இங்க தனியா இல்ல போல ஓஷிராய்க்கு அங்க பசி எடுக்குதுன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை கட்டுறாங்க இந்த சைடு அந்த மாங்கோ அவங்களோட கும்பலும் வந்திருக்காங்க நல்ல வேலை அவங்க வந்து நம்மளுக்கு டிக்கெட்டையும் கொடுத்தாங்க இல்லனாலும் நம்ம எப்படியும் இங்க வந்திருப்போம் ஏன்னா இங்கே அந்த விஷயம் வந்து நடக்க போது இல்லை இதுக்கப்புறம் உள்ள இருக்க சீனை காட்டுறாங்க உள்ள எல்லாருமே ஒரு மாதிரி பரபரப்பாக இருக்காங்க அங்க ஓசிராயும் சொல்கிறேன் ஹே சாட்டோ நீ வந்து அங்கே பார்க்கணும் யார் வந்திருக்கா பாரு பின்னாடியே அவங்க மூணு பேர் வந்திருக்காங்க அப்புறம் தான் நம்ம சாட்டோக்கே புரியுது இவங்க வந்திருக்காங்கன்னா ஆமா நீ சொல்றது கரெக்டு தான் இந்த இடத்த நீ சாதாரணமா இட போடக்கூடாது ஏன்னா இந்த இடத்த ஓன் பண்றவங்க அந்த ரேல்ஃபு ஸ்டோரோட ஓனர் தான் அதனால எவ்ரி சண்டே ஒன் ஹவருக்கு இங்கே பென்டோவை டிஸ்கவுண்ட்ல விடுவாங்க அதாவது ஸ்டோர்ல நடக்கிற மாதிரியே அப்போனா வேற லெவல் எனக்கான வாய்ப்பு இதுதான் இங்க ஒரு பென்டோவியை நல்லா வாங்கி சாப்பிட முடியும் என்னோட வயிறை நிரப்புறதுக்கான சீரியான டைம்னா அது இதுதான் இதுக்கப்புறம் அவங்க பென்டோவையும் அப்படியே தள்ளிக்கினே வராங்களா அவ்வளவுதான் இந்த பென்டோவை தான் டிஸ்கவுண்ட்டுக்கு விட போறாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா இந்த பென்டோ சார் நான் ஆல்ரெடி பார்த்த மாதிரி இருக்கு ஆமா ஆமா இந்த பென்டோ சார் நீ பாத்துருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா ரேல்ஃபு ஸ்டோரோட கனெக்ட்டான விஷயம் தான் இது அதனால பாத்துருக்கவும் வாய்ப்பு இருக்கு ஆனா அங்க ரெண்டு பென்டோ இருக்கு லோகோமோட்டோ பென்டோ அதுவும் வேற லெவல்ல இருக்கும் அதே மாதிரி சைல ஒரு பென்டோ இருக்குல்ல அது என்னோட ரெசிபியால உருவாக்குனது வெளியில இருக்க ஆளுங்க அதுக்கு வித்தியாச வித்தியாசமா பேரை கொடுத்துருக்காங்க ஆனா அது உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கும் ஏன்னா அதுக்குள்ள எக் எல்லாத்தையுமே கலந்து வேற லெவலில் பண்ணிருப்பேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த லோக்கோ மோட்டோ பெண்டோ அதுதான் அந்த அடைய நினைக்கிறேன் இருந்தாலும் எந்த ஒரு தான் இருக்கும் இருக்கும் பண்ணிட்டீங்களா பண்ணியாச்சு அதாவது அந்த சீல்ஸ் எல்லாமே ஒட்டுறதுக்கு யார் வருவா யாரோ ஒருத்தங்க வேஷம் போட்டு வராங்க நான் எதிர்பார்க்கல ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் போட்டு வந்து எப்படி ஒட்ட போறாங்க அவரு பயங்கரமா அதை பிரிக்க பிரை பண்றாரு அந்த காஸ்டியூமோட கையை கிழிச்சு அப்படியே ஒட்ட ஆரம்பிக்கிறேன் குட்டி ஒட்டி முடிச்சதுக்கு ஏதோ ஒன் தடுக்கிறாரு அதுக்குள்ள போட்டு அப்படியே தண்ணிலயும் விடுறாரு அது என்னது இது வந்து ஸ்பெஷலா இந்த பென்டோஸ்காகியே டிசைன் பண்ணது ஏன்னா இதனால அந்த பென்டோ ஈரமும் ஆகாது ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும் ஏன்னா இந்த பென்டோஸ் இப்ப தண்ணியில விட்டுருக்காங்க அந்த மோஷன்னால இது அங்க இங்கன்னு பயங்கரமா தெரியும் சோ இப்போ வந்து பெரிய காம்படிஷனே இதுக்காக நடக்க போகுது ஓ அப்படியா அப்போனா வேற லெவலான விஷயம்தான் தான் அப்போனா நம்ம பாத்துடலாம் ஒரு கை ஒரு அந்த இடத்துல லீவ் பண்ண அத்தை இவங்க எல்லாருமே உள்ள போந்து பயங்கரமா தாக்க ஆரம்பிச்சிடறாங்க சைடுல அந்த ராயல் சீலுக்காக இவங்க நாலு பேருமே அங்க சண்டை போட்டு இருக்காங்க ஏ போவாடு நீயும் இங்க வந்திருக்கியா அப்போனா வேற லெவலான விஷயம் தான் நான் அந்த பைத்தக்கார நீ கூட அவன் சொல்லும் போது நான் நம்பல இப்போ நீங்க சொல்லும்போது எனக்கு புரியுது இந்த பேர் எனக்கு வெஸ்டாங்கன்னு ஆமா உனக்கு வந்து தெரியாதா என்ன எல்லாருக்குமே தெரியும் உன்னோட பேர் வந்து அதுதானே என்ன பண்றது ஏன்னா நீ அந்த பேர்ல மாட்டிக்கின இனிமேல உனக்கு அதுதான் பேரு அந்த பையனவங்க எடுக்கலான்னு ஒரு அதுக்குள்ள சாக்கா பயங்கர மாடிக்க ஆரம்பிக்கிறா என்ன அதுக்குள்ள அவசரம் சைட்ல சாட்ட மேல அந்த பொண்ணு தாக்கலான்னு வரும் பின்னாடி அந்த அன்லைக்கு பொண்ணு வரா இது ரெண்டு என்னாச்சு அந்த பொண்ணோட சிம் அப்படியே கைண்டிக்குது இதனால ஆளு ஒரு மாதிரி ஆயிரம் சை நான் வந்து அதை பார்க்க கூடாது வேற ஏதாச்சும் யோசி அத பத்தி யோசிக்காத உங்க ஆகும் புரியுதா அப்படியே அவன் சாட்டோ போச்சுக்கிறேன் என்ன சாட்டோ ஒரு மாதிரி ஜாலியா இருக்க போல அந்த பொண்ணை இன்னமும் அதிகமாக்க நான் வந்திருக்கேன் சைட்ல ஐஸ் வச்சும் நிக்கோடையும் அங்க அந்த விஷயத்துக்காக சண்டை போட்டு இருக்காங்க இது வந்து எனக்கு சொந்தமானது ஏன்னா அவ எனக்காக உருவாக்கி இருக்கா எல்லா விஷயத்தையும் எனக்காக தான் அவ சொன்னா இது எனக்கு தான் கிடைக்கும் நான் அதுக்குள்ள நிறையவே மில்க் இருக்கும் அதுக்கும் மேல அது ரொம்ப டெலிஷியஸா இருக்கும் அது எடுக்கலான்னு போகும் போது ஐஸ் வச்சு அப்படியே பிளாக் பண்ணி உள்ள தள்ளுறான் அவ்வளவுதான் இது வந்து எனக்கு தான் இப்போ நான் வந்து எதிர்பார்க்கல நீ வந்து திடீர்னு அந்த போக்கஸ் எல்லாம் பண்ணு இந்த சைடு சாட்டோ இன்னமும் அங்க மாட்டின்னு இருக்கான் என்ன இப்போ வந்து நிலம நல்லா இருக்கான் உனக்கு அதெல்லாம் கண்டுக்காம ஆளு தப்பிச்சு போக ஆரம்பிக்கிறான் ஏய் பின்னாடி இருக்க அந்த பென்டோ நீ எங்க போயின்னு இருக்க அங்க இன்னொத்தனும் அந்த பென்டோ எடுக்க ட்ரை பண்ண ஷாக்கா பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறான் இதே மாதிரி அந்த பென்டோக்காக எல்லாருமே பயங்கரமா வச்சுக்கிறாங்க இந்த சைடு சாட்டோவும் எதுக்கும் அங்க வேற ஒரு திசைக்கு போயின்னு இருக்கான் சைட்ல ஷாக்காக்கும் அவனுக்கும் சண்டை போகலான்னு போகும்போது சாட்டோ சம வேகமா நீந்து போக ஆரம்பிக்கிறான் அட இப்படி அவனால எவ்வளவு வேகமா நீந்த முடியுது ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான் அவன் புகுந்து புகுந்து பயங்கரமா போக அவன் போறத வச்சு பார்த்தா அவன் பாடிக்கு சென்டரா இது ஒண்ணு பெருசா இருக்கு போல அதை வச்சுதான் அவன் சம வேகமா போறான்னு நினைக்கிறேன் அப்போ நான் என்ன அது அவ்வளவு பெருசா இல்ல இல்ல அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை சாட்டம் செம வேகமா போறான் சைடுல இவங்க ரெண்டு பேரும் அதை எடுக்கலாம்னு போறாங்க ஆனா சாட்டம் அதுக்குள்ளேயே ஏத்துறான் அவ்வளவுதான் தான் இந்த பெண்டும் இனிமேலும் தான் அதே மாதிரி இந்த பெண்டும் பெருசாவும் இருக்கு ஷாகவும் சொல்றான் ஆமாப்பா அவனுக்கு நடுவுல அவ்வளவு பெருசா இருந்திருக்கு இங்க சாட்டும் கத்தின்னு இருக்கான் நான் வந்து உண்மையிலேயே ஒரு ஆம்பளை ஏன்னா நான் இதை அடைஞ்சுட்டேன் அப்படி அவன் சொல்லின்னு இருக்கும்போதே சைடுல அவனோட டவுசரும் அப்படியே கைடிக்குது அதனால எல்லாருமே அப்படியே பாக்குறாங்களா அவன் அந்த பென்டோ வச்ச மாறிக்கிறான் அட நீங்க என்ன பண்ணிருக்கீங்க இதெல்லாமா நீங்க பாத்து நிப்பீங்க நான் அதான் சொன்ன இவன் உண்மையிலே ஒரு போவத் தான் இவன் அடிக்கடி அத வேற ப்ரூவ் பண்ணி காட்டுறான் இதையும் எல்லாருமே பாத்து நிற்கும் அங்க ஷீராஹுமே வரா அம்மா ஷீராஹுமே நீ வந்து இங்க என்ன பண்ற நான் என்ன பண்றனா நீ வந்து மிகப்பெரிய தப்பான விஷயத்த பண்ணிருக்க ஏன்னா உன்னோட பிரைவேட் பாட்டை நீ எல்லாருக்குமே காட்டுற அது பிரச்சனை இல்ல முக்கியமா ஓஷிரே அவளுக்கு காட்டுற ஐயோ நீ நினைக்கிற மாதிரி இல்ல அது தெரியாதனமா நடந்த ஒரு விஷயம் தான் ஆனா அதெல்லாம் கண்டுக்காம பயங்கரமான ஒரு கிக் அடிக்கிறா பரவாயில்ல இந்த கிக்க கூட நான் வாங்குறது சாப்பிடறதுக்கு ரொம்ப தயாரா தான் இருந்தேன் இதை நான் சாப்பிடறதுக்கு நான் என்ன வேணா பண்ணலாம் இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே அங்க ஒன்னா உட்காந்து இருக்காங்க ஏய் நான் வந்து ஃபைனலி இதை எத்தனை வந்தேன் தெரியுமா இந்த ராயல் சீலம் என்கிட்ட இருக்கு இந்த இதை வந்து அந்த டைரியில ஒட்டு ஆனா இப்போ இது சேஃபா இல்ல ஆனா உன்னோட மூஞ்சில ஒட்டினா சேஃபா இருக்கும் ஆமா ஏன் அப்படி சொல்றேன் அதுவா அப்படியே இருந்தா அது கீழ விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ அது கீழ விழாதுல பின்னாடி அங்க ஷாக்கும் இன்னொரு ஒரு பெண்டோ தூக்கினரா அம்மா உனக்கு எப்படி பெண்டோ காய்ச்சது அதுவா இந்த பெண்டோவை யாருமே கண்டுக்கல அது பாட்டுன்னு அங்க இங்கன்னு சொத்தி நின்றுது என்னோட கண்ணுல பாட்டு அத்த செகண்டே நான் அதை தூக்கி நோட்டேன் சரி ஏதோ ஒண்ணு வாங்க சாப்பிடலாம் அப்படியே அவங்களும் சாப்பிட்டு பாக்குறாங்களா யாசிக்கு அது அவ்வளவு பிடிச்சிருக்கு உண்மையிலேயே அந்த முட்டை வேற லெவலு அதுக்குள்ள இருக்கிற அந்த வினிகர் ஹனி எல்லாமே வேற லெவல்ல இருக்கு அந்த ஃப்ரைட் ரைஸும் அப்படியே ஒட்டாம சாமியா செஞ்சு வச்சிருக்காங்க அவ சொல்லும் போது எனக்கு அவளுக்கும் தெரியல சாப்பிட்டு பார்த்தா தான் எனக்கு தெரியுது அப்படியா அப்படின்னா அதை நானும் சாப்பிடலாமா அதே மாதிரி நானும் அதை சாப்பிடணும் அங்க ஷாக்கா அப்படியே பாதி எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறா ஹேய் நீ என்ன பண்ற நான் கொஞ்சம் கூட வாயில எடுத்து வைக்கல அதுக்குள்ள பாதியை சாப்பிட்ட அங்க செய்யலயே யாசரிய அப்படியே ஒரு வாய் கொடுக்குறா என்ன சாப்பிடலையா நான் என்ன நினைச்சேன்னா நீ வந்து சாப்பிடுவேன்னு நினைச்சேன் இல்ல நான் சாப்பிடுவேன் அங்க அதை சாப்பிட்டு பார்க்கும்போது அது அவ்வளவு ருசியா இருக்கு நான் எதிர்பார்க்கல உண்மையிலேயே அந்த எக்கு வேற லெவலு அதுக்குள்ள இருக்கிற அந்த டேஸ்ட் எல்லாமே அப்படியே என்னோட வாயில் அப்படியே கரைஞ்சி போகுது இதையும் நீ கூட பாத்துன்னு இருக்கான் நீ கூடையும் அங்க ஒரு மாதிரி பாத்துன்னு இருக்கானா அந்த இருந்து லேடி வந்து சொல்றா என்ன நீ வந்து சாப்பிடலையா என்ன நான் வரும்போதே இதை செஞ்சேன் நிறையவே பேரு இருக்கு என்னால இதை தனியா சாப்பிட்டு முடிக்க முடியாது நீ வரியா ஆஹ் கண்டிப்பா நான் சாப்பிட வர்றேன் இதுக்கப்புறம் அங்க சாய்ந்தரமா இது சாப்பிட்ட வாங்க கூப்பிடுறேன் ஹே யா நம்ம போலாமா ஆனா யா அப்படியே தூங்கி இருக்கா நீங்க சாப்பிட்ட பாத்துன்னு இங்கேயே இங்கே இந்த எபிசோடும் முடியுது இந்த எபிசோடு இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழே ஒரு ஹார்ட் ஹார்ட்டின போடுங்க நான் அப்பதான் எனக்கும் தெரியும் இந்த எபிசோடு உங்களுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்குன்னு இந்த எபிசோடு எயிட்டின் பிளஸ் ஆஹ் போச்சு இதே மாதிரி சில எபிசோட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு போட்டு பாருங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சைனரா